கொரோனாவுக்கு மத்தியிலேயே வாழ கத்துக்கோங்க அந்த நோய் தொற்று வராமல் தடுப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வாழ்வினுடைய ஒரு பகுதியாக மாத்திக்கோங்க அப்படின்னு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் நாட்டினுடைய சில இடங்கள்ல கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கு இதனால பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இரட்டிப்பாக கூடிய நாட்களானது பன்னெண்டு நாட்களாக இருந்தது இப்ப பத்து நாளா குறைஞ்சிருக்கு அமைச்சகம் சொல்லிருக்காங்க கொரோனா நிலவரம் தொடர்பாக மேற்கொண்டு மத்திய சுகாதாரத்துறை இணை செயலர் லாவகர்வால் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நாட்டுல கொரோனா நோய் தொற்றுல இருந்து இது வரைக்குமே பதினாறாயிரத்தி ஐநூற்று நாற்பது பேர் குணமடைஞ்சிருக்கிறாங்க இந்தியாவில குணமடையக்கூடிய விகிதம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி ஆறாக இருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டுமே ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று பேர் குணமடைந்திருக்கிறாங்க மொத்த நோயாளிகளில் மூன்று புள்ளி இரண்டு சதவீதம் பேர் தான் ஆக்சிஜன் உதவியோட சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருக்காங்க நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் பேர் தீவிரமான சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் பேர் தான் செயற்கை சுவாச கருவிகள் உதவி தேவைப்படுது நாடு முழுக்கவே இருநூற்று பதினாறு மாவட்டங்கள்ல இது வரைக்குமே யாருக்குமே கொரோனா தொற்று ஏற்படலை நாற்பத்தி இரண்டு மாவட்டங்களில் கடந்த இருபத்தி எட்டு நாளா புதிய பாதிப்பும் எதுவும் கிடையாது இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் கடந்த இருபத்தி ஓரு நாட்களா முப்பத்தி ஆறு மாவட்டங்கள கடந்த பதினாறு நாட்களா அதே போல நாற்பத்தி ஆறு மாவட்டங்கள கடந்த ஒரு வாரமாகவும் புதியதாக எந்த விதமான பாதிப்புமே ஏற்படல நாட்டினுடைய சில பகுதிகளில் கொரோனா பாதிப்பு திடீர்னு அதிகமாயிருக்கு தற்போதைய சூழலில் கரோனாவுக்கு மத்தியில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கு நோய் தொற்று வராமல் தடுப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் மக்கள் தங்களுடைய வாழ்வில் ஒரு பகுதியாக ஒரு அங்கமாக மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு லவ் அகர்வால் மேலும் மகாராஷ்டிரா குஜராத் டெல்லி ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் ஆகிய மாநிலங்களில் சில தினங்களாக கொரோனா பாதிப்பு ரொம்பவே அதிகமாகிட்டு வருது அந்த மாநிலங்களில் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டிய தேவை கொரோனா நோய்த்தொற்றுக்கு பிளாஸ்மா சிகிச்சை அளிப்பது பாதுகாப்பானதாகவும் திறன் இருக்கிறதாகவும் இருக்கா அப்படிங்கிறத உறுதி செய்வதற்காக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் இருபத்தி ஒரு மருத்துவமனைகளில் மருத்துவ சோதனைகள் நடைபெற்றிருக்கிறதா தெரிவித்திருக்கிறார் இதுவரைக்கும் ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஓர் ரயில் பெட்டிகள் பராமரிப்பு மையங்களா மாற்றப்பட்டிருக்கு இவை அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் மிதமான மற்றும் ரொம்ப மிதமான அறிகுறிகள் கொண்ட கொரோனா நோயாளிகளை தங்க வைத்து சிகிச்சை அளிப்பதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள்ல இந்தியாவில கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறது உச்சத்தை தொடும் அப்படின்னு எய்ம்ஸ் இயக்குனர் ரன்தீப் குலேரியா தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பா லவ் அகர்வால்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க அதற்கு பதில் அளித்த லவ் அகர்வால் கரோனாவை தடுக்க செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை தொடர்பான விதிமுறைகளை பொதுமக்கள் முறையாக கடைபிடிச்சாங்க அப்படின்னா பாதிப்பு எண்ணிக்கை அதிகரிப்பதை தவிர்க்கலாம் அப்படின்னு சூசகமா பதில் சொல்லி முடிச்சாரு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகமே கொரோனாவுக்கு மத்தியில வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது மக்கள் மத்தியில ஒருவித அச்சத்தை தான் சொல்லணும்